வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மாட்டை பத்தி தான். நம்ம எல்லா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ்மே மாட்டை பத்தி தான் நிறைய கொடுத்துருப்போம். ஏன்னா மாடு தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கு. அதனால இதுலயும் நம்ம மாட்டை பத்தி தான் பார்க்க மாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மாடு தான் வந்து இப்போ வந்து கிராமப்புறங்களிலும் சரி சிட்டி சைட்லயும் சரி மாட்டோட வருமானம் இருக்க இருக்க இன்கம் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ மாடு இருந்தாலும் லாபம், நம்ம விற்றாலும் நமக்கு லாபம். எப்படின்னா இருக்கும்பொழுது பால்லையும் மாட்டுலேயும் லாபம் கிடைக்கும், சாரி பால்லையும் சாணத்துலேயும் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் விற்பனை பண்ணாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி பார்க்கலாம். மாடு வந்து வளர்த்து பால் கொடுத்தாலும் லாபம், அப்படி இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதோடய எருவை விற்கும் பொழுது ஒரு டிப்பர் லாரி 6000 விலை போகுது. ஒரு டிப்பரோட லாரி சாணம் வந்து 6000 விலை போகுது. அப்படி ஒரு 10 பசுமாடு வச்சுருந்தா கூட ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 30-40000 சாணத்துலேயே நம்ம இன்கம் எடுத்துடலாம். அது இல்லாமல் பாலில் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்க்க போனோன்னா அதுலேயுமே நல்ல இன்கம் எடுக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து மாடு இப்படிப்பட்ட அச்சிய பாத்திரமான நம்ம மாடுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மாடு மேய்ச்சலில் கட்டியிருக்கிற டைம்லேயோ இல்லை வயல்வெளியில் மாடுகள் வளர்க்குறவங்களதோ பாம்பு கிம்பு தீண்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணலாங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலை தொடர்ந்து பாடுங்க. ஏன்னா சுமி சேனலில் வர எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து மாட்டை எப்படிலாம் பராமரிக்கலாங்கிறது எல்லா தகவலையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கூட சுமி சேனலில் போய் பாருங்கள். ஏன்னா மாட்டு சம்மந்தமாக எல்லா தகவல்களும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இதை பாருங்கள் என்னென்ன பயனுள்ள தகவல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மாடு வந்து பாம்பு தீண்டிச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இயருக்கு வாழை மரத்தோட சாறு வந்து 3 லிட்டர் கண்டிப்பாக மாட்டுக்கு உள்ளுக்கு கொடுக்கணும். இது வந்து முதல் இதை செஞ்சிடணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, 20 வெத்தலை 100 கிராம் மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து கருப்பட்டி வெள்ளத்தோட கலந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும், உள்ளுக்கு கொடுக்கணும் கட்டாயமாக. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, துளசி குப்பமேனி தூதியலை சாறு 3 வந்து நல்லா இடித்து சாறு எடுத்து மாட்டோட மூக்கில் வந்து ஒரு 5-6 விட்டுடணும். அப்படி விட்டோன்னா அதுவுமே நல்லது தான். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, சுக்கு மிளகு திப்புளி 3 நல்லா இடிச்சுக்கணும். 3 சேர்ந்து 30 கிராம் இருக்கணும், நல்லா இடிச்சுக்கணும். இது கூட நிலவேம்பையும் சேர்த்து இடிச்சுக்கணும், அதுவும் நிலவேம்பும் 30 கிராம் இருக்கணும். நல்லா இடித்து வச்சுக்கிட்டு கருப்பட்டியோடு கலந்து இதையும் நம்ம உள்ளுக்கு கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது பாம்பு கடித்த அந்த விஷம் வந்து உடனடியாக மாட்டு உடம்புலேருந்து வெளியேறிடும். இது ஏன் நாங்கள் கட்டாயம் சொல்கிறோன்னா, நம்ம வந்து உடனடியாக வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது, அந்த பதட்டத்துலேயும் ஒரு வேகத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்னு புரியாத டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். இம்மிடியேட்டாக டாக்டர் வந்துட்டாருன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது, எங்களை மாதிரி கிராமம் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாத பட்சம்னா நம்ம கட்டாயம் அந்த சித்த மருத்துவம் நமக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து இதை பண்ணாலே பாம்பு கடித்த விஷம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். அதனால தான் சொல்கிறோம், கட்டாயம் இந்த பதிவை அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மாட்டு வளர்ப்பில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாடு வளர்ப்பு லாபகரமாக இருந்தால் கொண்டு போக முடியும். அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்திருந்தால் நான் சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சுமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எங்கள் அம்மா சொன்ன மாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.